வணக்கம் கேக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரினா தமிழ். ரைட்டு. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயங்க என்னன்னு பார்த்தா, நமக்கு பொதுவாகவே இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் மேலே இருக்கிற ஈர்ப்பை தாண்டி இன்கேஸ் மிட்ரேஞ்சிலே நல்ல கேமரா கொடுத்தாங்கன்னு ஹாப்பி தான். ஸோ கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ்னாலே ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டைமில் நம்ம சொல்லவே வேணாம், யார் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ஃபோன் லான்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 hour ஈவெண்ட்னா அதில் 55 minutes கேமரா பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஃபைன் X7 Ultra ஃப்ரம் ஓப்போ இந்தியாவில் நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகலை, எப்பயுமே அது லான்ச் ஆகாது. சைனா ஓன்லி ஃபோன், சைனாவில் மட்டும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் சைனா போயிருந்தேன். ஸோ சைனாவில் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட், இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, பயங்கரமான ஆட்டோமேஷன்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. ஸோ மேனுவலாக வந்து இப்போ நம்ம இங்கே நத்திங் இருக்குது, நிறையா இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் பார்த்துருக்கோம் லோக்கலில் இந்தியாவில். அதை கம்பேர் பண்ணும்போது நிறையா ஆட்டோமேஷன் இருக்குது. இப்போது டிஸ்பிளே டெஸ்டிங்க்கு, இப்போது சவுண்டு ஆடியோ டெஸ்டிங்கு, சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாமே வந்து மிஷினே தனியாக அப்படியே எடுத்து வச்சு இன்னொரு மிஷின்குள்ளே அனுப்புவோம். அந்த மிஷின் வந்து டிஸ்பிளேலாம் அதான் டிஃப்ரெண்ட்டு கலர்ஸ்லாம் செக் பண்ணுறது, சவுண்டு டெஸ்ட் பண்ணுறது, ஆடியோ நெட்ஒர்க், இதெல்லாமே வந்து மிஷின் தான் பண்ணுது. ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, சில இடத்துல தான் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இந்த க்ளூ ஓட்டுறதுக்குலாம் சிலது எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஹியூமன்ஸ் வேலை, ஹியூமன்ஸ் வந்து இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் வந்து இதை தாங்க சொன்னாங்க, ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுன்னாங்கல்ல, இதுவும் ஆக்சுவலாக வந்து ஏஐ தான் சொல்லப்போனால். ஸோ இப்படி தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், மொத்தமாக ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க அசம்பிளி. அதான் அந்த மிஷின் ஒரு இது வந்து ஒரு லாட் வந்து 3000 units வந்து ரெடி பண்ணுவோம். எவ்வளோ நேரத்தில்? ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு இதுக்குன்னு ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க. 8 மணி நேரமா 6 மணி நேரமா சொன்னாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஷிஃப்ட்டுக்கு வந்து அதான் 24 hoursல ஒரு 6000 units அந்த மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, 6000 units ரெடி பண்ணுறாங்க. குளோபல் அது அது இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. நிறைய குளோபலில் இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இந்த ஃபோன்னால இது சைனாவில் மட்டும்தான்னால அங்கே அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒன்லி இன் சைனா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 to 6000 unitsங்கிறதே வந்து பெருசு தான். 10 நாளில் அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு 60000 unit ஆகிடுது. ஸோ அதை தவிர அங்கே டம்பிள் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்ட்டு 1.5 அடியிலேருந்து நாங்கள் ஃபோனை ட்ராப் பண்ணுறோம், ஒரு டப்பாக்குள்ளே போட்டு டப்பு டப்பு டப்புன்னு உருட்டுறாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது இருக்கட்டும், ஹானரோட டெஸ்ட்டை பற்றியா, மேலேருந்து கத்தி கபடாலாம் விடுறாங்க, கீழே ஃபோன் வந்து பெப்பரை பேன் இருக்கு, மேலேருந்து கத்திலாம் உழுது பார்த்துக்க. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி டெஸ்டிங், பயங்கரமான டெஸ்டிங்லாம் பண்ணி அதில் வந்து 100 விதமான டெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு ஏதோ ரூம் நாங்கள் பாதி கொஞ்சம் பாட்டு தான் காமிக்கிறோம், இன்னும் வந்து 100 விதமான டெஸ்ட் இருக்குது. ஆமாம், நீ ஈவெண்ட் போயிட்டு வந்ததுமே சொன்னியே, அது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதும் கேமரா டெஸ்ட் கூட ஆட்டோமேட் பண்ணுறாங்க. கேமரா டெஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க, வீடியோ நான் போடுறேன். அதில் ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, இதில் நான் ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். அந்த மிஷின் ரோபோ ஒன்று இருக்குது, இமேஜிங் லேப் அப்படின்னு ஒன்று, தனியாக ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி ஒரு இதை போட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அங்கே எல்லாம் ஹியூமன் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, ஒரு பார் செட்டப்பு, ஒரு வீடு செட்டப்பு, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து அங்கங்கே இருக்குது. ஒரு ரோபோவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் வீடியோ எடு அப்படின்ட்டு அங்கங்கே அதுவே வந்து வீடியோ எடுக்குது. ஃபோட்டோ வந்து எல்லா கேமராவும் அதுவே ஸ்விட்ச் பண்ணி இந்த ஃபோனை மட்டும் அதில் வச்சுட்டா போகுது, செட் பண்ணி அதுவே வந்து எல்லா ஃபோட்டோவும் எல்லா சினாரியோஸ்லையும் ஃபோட்டோ எடுத்துக்கும், மேக்ரோ எடுக்கும், அப்படியே இப்படி இது பண்ணி வைட் ஆங்கிள் எடுக்கும். அது அப்படியே ஒரு ஹேண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவே அப்படியே ஸ்விட்ச் ஆகி ஸ்விட்ச் ஆகி இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆள் போனாலும் அது நின்றுது, அப்படியே நிற்கும். இது என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, எந்த அளவுக்கு நல்ல ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்தால் இந்த மாதிரி என்ன டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுவே என்ன பண்ணுது, அப்பப்போ ஃபோக்கல் மாறுது இல்லையா. இப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கு வருது, திடீர்னு இங்கே வருது, திடீர்னு அப்படி போகுது. அதுமாதிரி லோ லைட்டில் தனியாக ஒரு இருட்டான ஒரு இது இருக்குது, அங்கே போய் எடுக்குது. ஸோ அதை வந்து ஆசில் பிளாடோட இவங்க மேட்ச் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்ட்டு ரியல் ஆசில் பிளாட் கேமராவோட அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வர முடியாது, ஆனால் கலர் டியூனிங் இதெல்லாம் வந்து அதுக்கு அளவுக்கு நாங்கள் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ரியல் ஹாசில் பிளட் கேமரா பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த கொலாபரேஷனில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோ இன்ஜினியர்ட் மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஹாசில் பிளட்ஸ் கலர் கேலிபரேஷன், கலர் டியூனிங் மட்டும் ஹாசில் பிளட் யூஸ் பண்ணுறாங்க. இமேஜிங் அந்த இதுக்கு வந்து இதுக்கு இவங்களோட இது தான் போட்டிருக்காங்க, ஹைப்பர்டோன் கேமரா சிஸ்டம் போட்டிருக்காங்கல்ல, ஹைப்பர்டோன் இன்ஜின் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட யூஸ் பண்ணுறாங்க. கலர்ஸ்க்கு வந்து ஆசில் பிளாடோட கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்ப்பீங்க என்னெல்லாம் எங்கெல்லாம் ஆசில் பிளாட் யூஸ் பண்ணியிருக்காங்க கேமராவில் அப்படின்ட்டு. ஸோ சூப்பர். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். எனக்கு என்னன்னா, இது கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு விவோ X100 Pro, இனிமேல் தான் விவோ X100 Ultra வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது விவோவுக்கும் ஓப்போவுக்கும் அப்படி தான் கம்பேர் பண்ண தோணும். ஏன்னா விவோ X100 Ultra தான் ரியர் இதோட காம்படிட்டர். ஏன்னா அதுவும் 8 Gen 3, அதுலேயும் 2 டெலிஃபோட்டோ கேமரா இருக்கும்,
அதுல 200 எம்பின் வேற ரூம் இருக்கு. 200 எம்பியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த 9300 டவுன் சைடு தாங்க சீரியஸ். ஆனா வேணும்னே வந்து டிமென்சிட்டியை திட்டிங் எதுவும் கிடைக்க போறது இல்லை. பார்க்க போனா இதுக்கு முன்னாடி இதோட புவரா இருந்தவங்க தான் இந்த மீடியடெக். பட் இப்போ வந்து சீரியஸாவே நல்ல ஒரு கம்பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஆன் பேப்பர் சூப்பரா இருக்கு, ரியல் வேர்ல்டுல என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் லைஃப் இருக்கிற சம்மருக்கு அதுக்கும் அதெல்லாம் வந்து சமாளிக்க முடியலங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிவைஸ் பத்தி பாத்தீங்கன்னா இப்போ பாக்ஸ்ல வாட்ஸன் காட்டுவான் வந்து சைனா ஒன்லி, ஆனாலும் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைனீஸ் இது தான் இருக்கும். ஓகே, சோ இதுல வந்து 12 to 6 ஓகே அதாவது அப் டு 16 GB மாடல் இருக்கு. ஓகே, 10 GB மாடல்லாம் இருக்கு. 1 TB ஏ பத்தமா இருந்தது இல்ல? 1 TB இருக்கு. சோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் திக்குறப்படு எல்லாமே நார்மல். ஓகே, சோ சிம்ட்ரு 100 வாட் சிம் எஜெக்டர், 100 வாட் சார்ஜர் இருக்கு, ஒரு கேபிளும் இருக்கு. சோ 5 ஆம்ப் ஹை குவாலிட்டி கேபிளும் இருக்கு. கேபிளும் இருக்கு. மத்தபடி இதெல்லாம் கேஷுவல் தானே? கேஸ். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டியூரபுளாக இருக்குல்ல, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அதாவது சிலிக்கா கேஸே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம கிட்ட இருக்குது கருப்பு கலர். ஓகே, ஸோ இதை தவிர கிரே கலர் ஒன்று இருக்கு, அதை தவிர இதுவும் காக்கி கலர் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் எல்லாமே லெதர் பேக் தான், இங்கே ஃபுல்லாக மெட்டல் ஃபினிஷு, இங்கே ஒரு பெரிய இந்த கேமரா டிசைன், ஆசல் பிளாட் கேமரா, F1.8 அப்பர்ச்சர் போட்டிருக்கு, 14 to 135 mm ஃபோக்கல் லென்த் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மெயின் கேமரா இருக்கு. மெயின் தான் வந்து அந்த லிட்டியா 900 எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களே, அந்த 1 inch, அந்த 1 inch. இது வந்து IMX 989 கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஓகே, ஸோ அதை தவிர ஒரு லிட்டியா 600 ஒன்று இருக்குது அல்ட்ரா வைடுக்கு. அது தவிர IMX 890 ஒரு டெலிஃபோட்டோ இருக்குது, 3X டெலிஃபோட்டோ வந்து IMX 890, பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வந்து IMX 858 ஓகே யூஸ் பண்ணுறாங்க. சூப்பரா. ஸோ மொத்தம் நிறைய சோனி சென்சார், 6X, 3X, 6X, 1X, 2X அப்படியே ஜூம் போகும், 3X ஒரு பெரிஸ்கோப்பு, 6X ஒரு இது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பில்டு குவாலிட்டி சூப்பர், நல்ல பில்ட் குவாலிட்டி. ஸோ ஃபுல்லாக மெட்டல் ஃபினிஷு. ஸோ இங்கே வந்து அலர்ட் ஸ்லைடர், ஸோ இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஓப்போ அலர்ட் ஸ்லைடர் யூஸ் பண்ணுறது. ஒன் ப்ளஸ்லேருந்து அப்படியே ரெண்டு ஒன்று தான் இப்போது. ஸோ அதனால் அது அப்படியே அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷும் ஒன் ப்ளஸ் மாதிரியே இருக்குது. முதல்ல ஒன் ப்ளஸில் இதெல்லாம் இங்கே ஃப்ளாஷ் வந்துச்சு, இப்போ ஓப்பனில் இங்கே அப்படியே இதுக்கு வந்து ஃப்ளாஷ் போயிடுச்சு. ஸோ டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர் மிஸ் பண்ணல, செகண்ட் மைக்ரோஃபோனு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ இங்கே முக்கியமாக ஒன்று காட்டணும்னா வைப்ரேட் ஆகுதா பாருங்கள். என்ன இது என்டரிங் விஐபி மோடா? சரி, கேமரா லொகேஷன் இது எல்லாமே வருது, அவ்வளோதான். கேமரா மைக்ரோஃபோன் இது, ஓ அது எல்லாமே டிசேபிள் ஆகிடுது, டிசேபிள் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. பரவாயில்லையே, ஜாலி தான். ஸோ இங்கே போனாலே தெரியும் விஐபி மோட் அப்படின்னு போட்டு எல்லாமே டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே எனேபிளே, இந்த லொக்கேஷன் பிளாக்னே வரும், எனேபிளே பண்ண முடியாது. நான் அதான் டக்குன்னு இதுக்கு போயிட்டேன், சும்மா ஆக்சிடென்டலாக தான் டிஸ்கவர் பண்ணேன். அது விஐபி மோடு என்னடா, அது மேப்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஐயோ கூகுள் மேப் சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க போலயே அப்படின்னு பார்த்தேன். பைடு மேப்ஸ் ஒர்க் பண்ணால் அதுவும் ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தா போட்டிருக்கு லொக்கேஷன் வந்து பிளாக் ஆகிருக்கு, நீங்கள் விஐபி மோடில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நல்லா தான் இருக்குது இது கேட்குறதுக்கு, ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொஞ்சம் நம்ம கையில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் நிறைய பேர் ஃபீட்பேக் சொன்னாங்க, விஐபி மோடுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வைங்க. ஏன்னா விஐபி மோட் நல்லா இருக்கு, இது வந்து கிட்டத்தட்ட டிஎன்டி மாதிரி ஆகுது, ஆனால் டிஎன்டியே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கு, ஏன்னா எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுது. ஓகே, ஸோ நான் இது வந்து இந்தியாவுக்கு இல்லை, வெறும் சைனாவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ கலர் வைஸ் தான் இருக்கு இல்லையா? ஏ வாட்ஸ்அப் கலர் வைஸ் ஆனால் விஐபி மோட் பார்த்தியா? ஆ, எதுவுமே அன் அவைலபிள் தான், விஐபி மோட்ல இருந்து மாற்ற வேண்டியதாக இருக்கு. ஸோ 0.6 ஓகே, இது வந்து 14 mm, 23 mm, 47 mm, அப்புறம் 3X, இது வந்து 85 mm, 135 mm. போர்ட்ரேட் தான் வந்து மெயின் ஹைலைட்டு, நல்லா இருக்கான்னு செம்மையாக இருக்குது போர்ட்ரேட்டு. ஸோ 300 mm அப்படியே 13.3X போனாலும் இங்கேருந்து அப்படியே போக முடியும். ஸோ டபுள் டேப் பண்ணால் வந்து 300 mm போயிடும். ஸோ 13.3 mm போனாலும் உங்களுக்கு இதுவுமே இருக்குது. ஆனால் அப் டு 120X சொல்கிறாங்க, மோஸ்ட்லி ஒரு 30X அது மாதிரி கூட நல்லா தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி வேணா இருக்குது, அதே மாதிரி போர்ட்ரேட்டு வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்ன சந்தேகம்னா போர்ட்ரேட் இதில் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ஒன் ப்ளஸ் 12 கப்பியாக இருக்கே. அப்படியா? ஒன் ப்ளஸ் 12 மேபி இந்த அந்த அளவுக்கு பெரிஸ்கோப் எஃபெக்ட் இல்லையோ, இருக்கலாம் அந்த 64 மெயின் கேமரா வச்சே இது பண்ணுறாங்க போர்ட்ரேட். ஓகே ஓகே, ஸோ அதில் எவ்வளோ, அதுவும் 3X போர்ட்ரேட் தானே? ஆமாம். ஸோ இதில் 6X வரைக்கும் இருக்கிறதுனால இவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் 3X to 6X நடுவில் நீங்கள் போர்ட்ரேட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது கம்ப்யூட்டேஷன் ஃபோட்டோகிராஃபி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஸோ இதுக்கு மேலே 6X மேலே போனீங்கனாலும் கம்ப்யூட்டேஷன் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உண்மை தான். ஸோ அதை தவிர நைட் மோடு இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, மூவி, டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷரு. ஸோ AI ID 4 GB ஒன்று இருக்குது,
ஓ நீங்க வந்து ஃபேஸ் கட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் அப்படியே ஒயிட் ஆக மாத்தி அந்த ஐடிக்கு போட்டோ எடுக்கறீங்களா? ஆமா, நம்ம இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்கும் ஐடி பேக்ரவுண்ட் அப்படியே ஒயிட் ஆக்கி சூப்பரா காமிச்சி விட்டுறோம். எல்லாருக்கும் ஸோ அதுலேயே வந்து எக்ஸ்போசர் வேல்யூ கம்மி பண்ணலாம். ஜேபிஜி ரா மேக்ஸ் இது ஒரு அப்டேட்டில் வந்துச்சு. ரா மேக்ஸ் ஸோ அட்வான்ஸ்டு எடிட்டிங் இது இதில் பார்த்தீங்கன்னா வின் எட்டெல்லாம் அப்ளை ஆகிருக்கும் பாருங்கள், தனியாக அப்ளை சைட்லலாம் பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க மேனுவலாக அப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் பாருங்கள். சூப்பர். இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் மேனுவலாக அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெட் பண்ணாலும் இது இப்படி தான், டிஃபால்ட்டாக இந்த செட்டிங்கில் இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் எனக்கு மேக்ரோ எடுக்கும்போது இந்த மாதிரி இருந்தால் ஸோ மாஸ்டர் மோட் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் மோட் இருக்கும், எல்லா கேமராலையுமே மாஸ்டர் மோட் இருக்கும். அப்படி அட்வான்ஸ்டு போனீங்கன்னா நீங்கள் ப்ரோ மோட் போயிடலாம். நைஸ் 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 நைஸ், நல்ல விஷயம். ஸோ அதை தவிர வீடியோவில் டால்பி விஷன் 4K 60 FPS. ஓகே. ஸோ இது எல்லாமே எல்லா கேமராலையுமே வந்து டால்பி விஷன் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ போர்ட்ரேட் மோட் தான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு, நீங்கள் மாற்றினாலும் தெரியும், 1080p 30 FPS தான். ஆனால் விவோவில் வந்து ரியர் கேமராவில் 4K போர்ட்ரேட் எடுக்கலாம். ஆமாம், ரியரில் எடுக்கலாம். V3 சிப்னா இதுலேயும் ரியரில் எடுக்கலாமா பாரு? இல்லை, போர்ட்ரேட் எடுக்க முடியாது, 1080p தான். ஓ, ரியர்லேயும் ரெண்டுமே வந்து 1080p தான் போர்ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் நார்மல் எடுக்கலாம் 4K. ஓகே. ஆனால் HDR வந்து ரியரில் மட்டும்தான் வருது, ஃப்ரண்டில் வந்து வரலாம். ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும். இது 135mm, இது 72mm, இது வந்து 135mm. சூப்பர் சூப்பர். ஃப்ரண்ட் கேமராவில் எட்ஜ் டிடெக்ஷனும் ஓகே. சூப்பர். இதுதான் நல்ல வைடாகவே இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ரொம்ப வைடான கேமரா தான். இங்கே இதுவும் பாருங்கள் HDR-உம் பேக்ரவுண்டில். சில இதெல்லாம் ரொம்ப இதுவாக்கி விட்டுறோம். இது வந்து HDR வந்து நல்லாயிருக்கு, எனக்கு அதிசயமாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி இதுவும் எவ்வளோ ஜூம் போயிருக்கேன், 300mm அந்த 13x ஜூம் இது. அதுலேயும் வந்து குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு அடி வாங்கலாம். சைனாவையும் நிறையா எடுத்திருக்கேன், இதுவும் எடுத்திருக்கேன் நிறையா. ஸோ நீங்கள் இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க சூப்பர் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி HDR வீடியோவும் எடுத்திருக்கேன், நைட் வீடியோவும் நைட் ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். சூப்பர். ஸோ நைட் ஃபோட்டோ எவ்வளோ வைடாக இருக்குது, இது வந்து வைடு. ஸோ அப்புறம் 47mm, 72mm, அதான் 135mm. இதில் நிறைய சைனாக்காரங்க எடுத்திருக்கேன். தெரியுது. மூவிங்கும் எடுத்திருப்பேன் நிறையா. அவங்க நடந்தே இருக்கும்போது இதுதான் வந்து மூவிங் ஃப்ளைட்டு. ஓகே. அந்த நான் பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கு, ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஷட்டர் ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கணும்னு. உண்மைதான் இல்லை, ஷட்டர் ஸ்பீடு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக கேட்டு சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணேன். சூப்பர் சூப்பர். எல்லாம் ஆனால் எல்லா ஃபோன்ஸுமே இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எடுக்க மாட்டேங்குதுல்ல. ஷவுமி எடுக்கிறான், விவோ எடுக்கிறான். ஸோ இதுதான் அந்த கேமரா லேபு. போடு யாராது அந்த மாதிரி ஆள் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஆள் கிடையாதா? எவன்டா அவன் மண்டையில் கிராப் வெட்டிட்டு நிற்கிறதுன்னு பார்த்தேன்டா அங்கே பேர். இதெல்லாம் ஆள் மாதிரி. ஓகே. ஸோ இதுக்குள்ளேருந்து எடுத்தது தான் இந்த இதெல்லாம். சூப்பர் சூப்பர். ஓகே. அப்புறம் எக்ஸ்டிஆர் இருக்கு. ஓகே. டிஃப்ரென்ஸ் தெரியுதா அந்த பல்பு? ஆ, பல்புலாம் ப்ரோ எக்ஸ்டிஆர் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த இதுதான் அந்த ரோபோ. ஓ, ஆட்டோமேட்டிக் இந்த ஆம் தான் இல்லையா? இதில் செட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குங்க, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த தூரத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது, மூவிங் ஃபோட்டோ. இதெல்லாம் மூவிங் ஃபோட்டோ தான், யாரும் நாயை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்ப்பீங்க சூப்பர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கிளாஸஸும் வந்து செக் பண்ணேன், நல்லாயிருக்கு. இந்த கிளாஸஸ் ஏர் கிளாஸ் 3. சைனாவில் இருக்கேன், காலங்காலத்தால் ஒரு 7 மணி இருக்கும். ஸோ 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் அப்படியே நான் அல்ட்ரா வைட் ஸ்விட்ச் பண்ணுறேன். 2X 3X 6X குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைட் 1X 2X 3X 6X இன்னும் ஜூம் போகுது. மேனுவலில் ஜூம் பண்ணால் 10X
18x வரைக்கும் ஜூம் போகுது. HDR வீடியோ, டால்பி விஷன் அப்படின்னு இருந்துச்சு, 0.6x, 1x, 2x, 3x, 6x. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? 4K 30fps வீடியோ ரெக்கார்டிங். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60fps இருக்கு, இருக்குது ரியர் கேமராலையும் 4K 60fps வரைக்கும் இருக்குது. 0.8x இருக்குது, 1x 2x வரைக்கும் போகலாம். ஸோ ஸ்டெபிளைசேஷன் இதை பார்க்கறதுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. இதில் போர்ட்ரேட் வீடியோவும் இருக்குது, ஹெச்டிஆர் வீடியோவும் இருக்குது. ஹெச்டிஆர் 4K வருது, ஆனால் போர்ட்ரேட் வந்து 1080p மட்டும்தான் இருக்குது. ஸோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? டைனமிக் ரேஞ்ச் செக் பண்ணுறதுக்கு சன் அவ்வளோவா இல்லை, ஆனால் க்ளவுட்ஸு ஓரளவுக்கு க்ளவுட்ஸ் தெரியுது, ஃபேஸும் கிளியராக தெரியுது. ஸோ ஓவரால் கேமரா எவ்வளோ தான், யூஐ வந்து அதே கலர்வைஸ், அதே கலர்வைஸ், எதுவும் பெருசாக சேஞ்ச் இல்லை. அதே தான், இது மாதிரி தான், 4 அப்டேட்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும், 5 இயர் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும். இப்போ பாருங்க, எஸ்ஓசி ஃபியூஷன் டெக்னாலஜி ட்ரினிட்டி இன்ஜின் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, மற்றபடி அதே தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது, ஏஜென்3 அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஹீட்டிங் எனக்கு எதுவும் தெரில, ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் 6.82 இன்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. 7 இன்ச் வந்துடும்டா. ஸோ டிஸ்பிளேவும் நல்ல குவாலிட்டி தான், குவாட் எஸ்டி டிஸ்பிளே தான் இருக்குது. இவங்களோட ஓன் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. சப்போர்ட்டட் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு சைனா ஆப்ஸ் தான் காட்டும், இதில் சைனா. ஓகே ஓகே. வீடியோ கலர் புஸ்தான் அதே மாதிரி சைனா இது தான். யூடியூப்பில் எஸ்டிஆர் வரும், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எஸ்டிஆர் வராது, ஏன்னா இது வந்து சைனா யூனிட்னால. ஸோ நிறைய பேர் இம்போர்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக நீங்கள் வந்து சைனாவில் இருந்துச்சுன்னா வாங்கலாம், இம்போர்ட் தெரில. சைனாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, யாராக இருந்தாங்கன்னா வாங்கலாம். ஸோ நான் வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டர்டில் வச்சா கொஞ்சம் நிறைய பேட்டரி லைஃப் வரும், ஒரு நாள் 1.5 நாள் அந்த மாதிரி வரும். நீங்கள் ஆட்டோ செலக்ட் போட்டாலும், இல்லை ஹை ஆட்டோ செலக்ட் போட்டாலும் மோஸ்ட்லி அது ஹையாக தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஹைன்னு வச்சா உங்களுக்கு 1 நாள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது பேட்டரி லைஃப். ஓகே, மற்ற பிடபிள்யூஎன் டிமிங் இருக்குது, அந்த இது ஆனால் ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஸ்க்ரீன். அப்பப்போ கம்மி பண்ணி, நைட் ஆனாலும் ஆட்டோ பிரைட்னஸ் போட்டாலும் பிரைட்டாக இருக்க மாதிரியே இருக்குது ஸ்க்ரீனு. நைட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிக்கணும். இது இவங்களோட ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது, ப்ரீனோ. இது வந்து எல்லாமே சைனா தான், ஆண்டர்ஸ் ஜிபிடி அப்படின்னு போட்டு அதில் வந்து ஏஐ எரேசரு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபீச்சர்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாமே சைனீஸ் ஒன்லி, குளோபலில் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியாது இப்போதைக்கு. ஸோ கனெக்டிவிட்டிலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் கேட்டிங்க, சைனா ஃபோன் ப்ரோ எப்படி இருக்குது கனெக்டிவிட்டின்ட்டு. இதில் பாருங்கள், 5G வருது எனக்கு. ஓகே, வந்து ஆஃப் பண்ணுறேன், 5G கிடைக்கும். பாருங்கள், 5G வருது, மொத்தம் நெட்ஒர்க் ஆஸ்பெக்ட்ல நீங்க வாங்குறதா இருந்தாலும் இந்த போன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கேமரா நிறைய பேண்ட்ஸ் இருக்கு, அதனால பிரச்சனையே இல்லை. நான் சைனாலையும் யூஸ் பண்ணேன், இந்தியாலையும் யூஸ் பண்ணேன், ஆனால் என்னன்னா சைனா யூனிகம் தான். ஆனால் ஏர்டெல் ரோமிங் வந்து எனக்கு பெட்டராக எடுத்துச்சு, அவங்களோட லோக்கல் சிம்மு கம்பேர் பண்ணும்போது. லோக்கல் ஏதோ ஒரு சிம் கொடுத்தாங்க, டிக்கோ டக்கோ ஏதோ ஒரு சிம், டிக்கோ டக்கோவா ஏதோ டேட்டா ஒன்லி சிம்மா அது கொடுத்தாங்க. அதில் வந்து டேட்டா கேவலமாக கட் ஆகிட்டே இருந்துச்சு, ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் நம்ம ஏர்டெல் இன்டர்நேஷனல் ரோமிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. போகுது. அப்புறம் சாயமி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் கேமரா மட்டும் இந்த அளவுக்கு ஜூம் கேமரா, மெயின் கேமரா நல்லாயிருக்கும், அதே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற ஜூம் கேமராலாம் வந்து எப்படின்னு பார்க்கணும், ஏன்னா சாயமியும் இதுவும் கிட்டத்தட்ட சாயமி தெரில. ஆனால் விவோவை கண்டிப்பாக இது ஜூமில் வந்து விவோவை கண்டிப்பாக இது பீட் பண்ணிடும், பீட் பண்ணிடும் ஜூம். ஆனால் விவோ வந்து எப்படின்னா, எனக்கு வந்து விவோவில் போர்ட்ரேட் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஃபீல் ஆகும் எப்பயுமே, விவோவில் போர்ட்ரேட். அப்புறம் விவோவில் மேக்ரோ நான் ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்தது,
மற்ற ஃபோட்டோஸ் இவங்களும் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்கலாம்ல, ஆசில் பிளாட் போர்ட்ரேட் இந்த மோடு அந்த மாதிரி அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க அவங்க. ஆனால் அதுக்கு ஆப்டிக்ஸில் லெவலில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஆப்டிக்ஸ் லெவலில் பண்ணல. அதில் பயங்கரமாக இருக்குது அந்த அவுட்புட்டான விவோ, விவோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஜெய்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது போட்டு ஒரு மாதிரி கஸ்டம் வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, யூனிக்காக இருக்குல்ல மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. அது வந்து இவங்க கொடுக்கல, கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஃபியூச்சரில். சரியா, ஆகும்போது ஃபைண்ட் எக்ஸவன் அல்ட்ரா இது யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா மேபி ஈஸ்ட் அதில் ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஈஸ்ட்லனா எப்படின்னா மேபி சிங்கப்பூரில் அவங்க லேட்டரில் லான்ச் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து சைனா தான். ஆமாம், அப்படின்னா சைனானு வரும்போது அப்போ நீங்கள் சென்சனோ ஹாங்காங்கோ இங்கே எங்கேயாவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே எங்கேயாவது நீங்கள் தூக்கிக்கலாம். ஸோ நம்ம ஊருக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை. மேபி நீங்கள் கூகுள் ஆப்ஸ் மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த பிளே ஸ்டோர், கூகுள் ஆப்ஸ் மட்டும் இருக்காது இதில், அது வந்து யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து அமேசான் ப்ரைம் இதுக்கெலாம் வந்து ஹெச்டிஆர் கிடைக்காது கிடைக்காது ஆனால் ஃபுல் ஹெச்டி அதெல்லாம் ப்ளே ஆகும், மற்ற இஷ்யூஸ்லாம் இருக்காது. யூடியூப்லேயும் ஹெச்டிஆர் ப்ளே ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் எக்ஸாம் அல்ட்ரா பற்றி இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதை நம்ம வந்து தனியாக ஒரு கியூ அண்ட் ஏ மாதிரி பண்ணலாம். ஏன்னா யாராவது சப்போஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைனா இருக்காங்கன்னா தாராளமாக வாங்கலாம் தான். ஸோ பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சி அச்சான், பார்க்கலாம், பை.